அன்னதானம் செய்வதை தடுப்பது பாவம் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கொடுமையோர் நான் யார்கிட்ட போய் இந்த குறைய சொல்லுவேன் சொல்லும் போது அருள் செய்வார். இன்னொரு கொடுமை இருக்கு, கொடுமையிலேயே கொடுமை, மிக மிக ஒரு கொடுமைண்ணா. வர்த்தமானம் வந்து அன்னதானம் செஞ்சுட்டு இருப்பான், ஒருவன் இன்னொருக்கும் பொருள் கொடுப்பான், அதே அவன் தடுப்பான்னா அடி அதுக்கு நிகரான பாவமே இல்லை, அதுக்கு நிகரான பாவமே இல்லைடா. உன்னால கொடுக்க முடியல, இன்னொருத்தன் கொடுக்கறத என் கண்டு புறான் போறேன், ஏன் தடுக்கிறேன், தானம் கொடுப்போரே தடுத்து நின்றுன்னு சொல்லுவார் ராமலிங்க சாமி. பேசியே பேசாதே. அப்ப ஆசானி கேட்க உண்டு, எனக்கு தான் கொடுக்க யோகி இல்லாம செஞ்சிட்ட, இல்ல நீ செய்யல, நான் செய்த பாவம், கொள்ளாத வறுமையும் கொடுமையும் சூழ்ந்திருக்க நான், எனக்கு தான் கொடுக்க யோகியது இல்லையே, அவன் கொடுக்கறது ஏண்டா நான் பொறாமப்படணும், இந்த கொடும்பாவியை எப்படி நீ மன்னிச்சேன்னு கேட்டானா. இப்பேற்பட்ட கொடும்பாவியை மன்னித்தது என்ன காரணம், நான் கொடுக்க யோகியதில்லை, நான் தான் பாவி, என்ற பொல்லாத வறுமை சூழ்ந்திருக்கு முடியல, ஆனா அவன் கொடுக்கத நினைக்கிறேன்லவா, தடுக்க முயற்சிக்கிறேன்லவா, ஏன் என்ன என்னை உயிரோடு வச்சிருக்கேன்னு கேட்டானா. என்னை உயிரோடு பற்றி காரணம் என்ன, இப்பேற்பட்ட கொனைக்கட்டு உடனே அந்த நீ கொண்டிருக்கலவான்னு. ஆசான் சிரித்தான், அப்படியெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது, நாங்கள் கொள்வதற்காக இல்லை, இது போன்ற கொனைக்கேடு உனக்கு இருக்கும் என ஒரு பிடி சோருக்கு ஏன் கூடானா, நீ மலிவாய் உன்னுடைய வர்க்கமே ஆடிட்டுனா. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் சொன்னது யார் தெரியுமா, வினை வந்த வித்தகன், கேட்பதெல்லாம் தன்னுடைய வல்லவன், அவன் தான் வள்ளுவன், அவன் சொல்வான் கொடுப்பது அறுக்கழுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடுன்னா. மாணி ராமலிங்க சாமியில் தானம் கொடுப்பதை தடுத்துன்றன்னு சொல்வார். இங்க என்ன சொல்றார், இது போன்ற கொடுப்பதை தடுப்பவன் கண்டு பொறாமை, பொறாமைப்பட்டதானே தடுப்பான், அழுக்காறு என்பது பொறாமை, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம்னா. ஏனையா நான் குற்றம் செய்கிறேன், என்னை சுற்றத்தார்கள் ஏன் இந்த தண்டை தந்தனா, ஏன் அப்படி கோவ கொடுமையா பேசிட்டேன்னா. இல்லை இல்லை, நீ இது போன்ற கொடிய பாவி, இது போன்ற பொறாமை உள்ள நீ, உனக்கும் உணவு உடை கிடைக்கக்கூடாது, உனக்கு ஒரு காலத்தில் உன்னுடைய உறவினரோ நண்பர்களோ யாரை இருந்து வேண்டியவனிருந்து உனக்கு உணவு கொடை கொடுப்பானே, அதுக்காக அவனு அழியறானா. ஏயா அவளை கொடுமைன்னா, யார் திருவிழா பூஜை செய்திருக்கிறியா, வள்ளுவ பெருமான் என்னை திருவன் பூஜை செய்தியா, இல்லது கருணைய வடிவான ராமலிங்க சாமி பூஜை செய்திருக்கிறியா, இல்லை மாணிக்க வாசனை பூஜை செய்தியா, திருமூல தேவனை பூஜை செய்தியா, இல்லை திருஞான சம்பந்தர் பூஜை செய்தியா, அவையார் பூஜை செஞ்சியா, என்ன பூஜை செய்த இந்த கொனைக்கேடு உனக்கு, பூஜை செய்தால் மாறும் அந்த உணர்வுகள் மாறும்னு சொல்லுவோம், இந்த சாபத்துக்கு நீ உட்படக்கூடாது. அப்ப தலைவன் ஆசி இருந்தால் யாரோ கொடுக்குறான் யாரோ போறான், உனக்கு ஏன்டா இது, இது ஏன் உனக்கு இந்த புத்தி அப்படின்னு சொல்லும். அப்ப தடுப்பார்கள் அந்த என்ன கேடுகள், கொனைக்கேடுகள், கொனைக்கேடுகள் வரும்போது இது தேவையில்லை உனக்கு, இது அவசியம் இல்லை, நீ ஏன் அவனை தலையிடுற, இந்த அவள் நல்லது இல்லப்பா அப்படின்னு சொல்லணும் இல்லவா, மற்றவன் சொல்லுவானா பொறாமை. இந்த ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.